श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिश्च जगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यम् संवाद एष शरणागतिमन्त्रसारः। பகவத் ராமானுஜர் அருளி செய்த கத்தியத்ரயம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திர பிரபந்தம், அது மூணு பிரபந்தமாக கணக்காக்குவார்கள். மூன்று கத்தியம் இருக்கு, சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், சீவைகுண்ட கத்தியம், மூணு மூணு ஸ்தோத்திரம் என்பதாக கணக்காக்குவார்கள். இதுல சரணாகதி கத்தியம் நாம பார்த்தோம், இப்ப ஸ்ரீரங்க கத்தியம் அனுபவிக்க போறோம். சரணாகதி கத்தியத்துக்கு பிருது கத்தியம் அப்படின்னு பேர் உண்டு, பெரிய கத்தியம் அப்படின்னு அர்த்தம். இந்த கத்தியத்தை மித கத்தியம் அப்படின்னு சொல்வார்கள், சின்ன கத்தியம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சரணாகதி கத்தியத்துல சொன்ன அர்த்தத்தையே ரொம்ப சுருக்கமாக சின்ன அளவில இங்கே எம்பெருமானார் சாதிக்கிறார், அதனால இதுக்கு மித கத்தியம்னு பெயர். அதனால சுவாமி தேசிகன் வியாக்கியானங்கள்ல பார்த்தோம்னா, ஸ்ரீ ரகசிய ரக்ஷாயாம் பிருது கத்தியாதிகாரா, ஸ்ரீ ரகசிய ரக்ஷாயாம் மிதகத்தியாதிகாரா அப்படின்னு வரும். சுவாமி தேசிகன் இந்த இதுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார், அதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து ரகசிய ரக்ஷா அப்படின்னு பெயர். இந்த கத்தியத்திலே வியாக்கியானம் மூணுத்துக்கும் சேர்த்து ரகசிய ரக்ஷான்னு பெயர். அதுல பிருது கத்தியம் முடிச்சுட்டு இப்போ மித கத்தியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க கத்தியம் நம்ம பார்க்க போறோம். இதுல பிருது கத்தியத்துல அதுவா பிருகத் கத்தியம் அப்படின்னு சொல்லுவா. பிருகத் கத்தியத்துல சொன்ன விஷயம் தானே இங்க சொல்ல போறார், அதை எதுக்காக சொல்றார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ரெண்டு விஷயம். ஒன்னாவது, பல தடவை சொல்லணும் சிஷ்யர்களுக்கு, பகுதா ஸ்ரோதவ்யம் அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, பகுபிய ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் அப்படின்னு வச்சனம். பல பேர்கிட்ட இருந்து கேட்கணும், பல தடவை கேட்கணும். ஒரு விஷயத்தை நாம நன்னா தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு தடவை கேட்டா போறாது, பல தடவை கேட்கணும். அந்த மாதிரி பல பேர்கிட்ட கேட்கணும். இப்ப நம்ம சரணாகதி கத்திய வியாக்கியானமே இதே பல தடவை கேட்டா புது புது அர்த்தங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி பல பேர்கிட்ட கேட்டாலும் புது புது அர்த்தங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் நிறைய. அதான் ஒரு தடவை கேட்டாச்சு, அதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சாஸ்திர அர்த்தங்கள்லாம் அப்படி இருக்காது. வேற ஏதாவது அப்படி இருக்கலாமோ என்னமோ, சாஸ்திரார்த்தங்கள்லாம் எத்தனை கேட்டாலும் நமக்கு புதிய புதிய அனுபவங்கள்லாம் வரும், அதனாலே புது புது அர்த்தங்கள் எல்லாம் புரியும். அதனாலே பகுபிய ஸ்ரோதவ்யம் அப்போதும் பகுதா ஸ்ரோதவ்யம், பல தடவை கேட்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த ரீதியில சிஷ்யர்களுக்கு சரணாகதி கத்தியத்துல சொன்ன விஷயத்தையே இன்னொரு தடவை கேட்கட்டுமே அவர்கள், இப்ப வேற பிரகாரத்திலே சொல்லலாம், பல பிரகாரத்திலே சொல்லலாம் அப்படின்னு, பல பிரகாரத்துல கேட்கணும் அப்படிங்கிற ரீதியில இப்ப சுருக்கமாக இன்னொரு தடவை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமானார் ஆரம்பிக்கிறார். இது கருணையினாலே, இது சுவாமி எம்பெருமானாருக்கு சிஷ்யர்கள் கிட்ட அத்தனை கருணை இருக்கிறபடினாலே மறுபடியும் திருப்பி கேட்கட்டும் இந்த விஷயத்தை அப்படின்னு. சொல்லுபவர்களுக்கும் இதுல வந்து ஒரு ஓய்ச்சல் அப்படின்னு இல்லை, அதான் சொல்லியாச்சு நீ எதுக்கு சொல்றது அப்படின்னு இல்லை, கேட்கிறவர்களுக்கும் கிடையாது, நான் திருப்பி கேட்கட்டும். எப்படியானால் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்த பகவத் ராமானுஜர் அதுக்கப்புறம் தீபம் சாரம் அதெல்லாம் அருளி செய்தார். இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சுருக்கம் தான். அதெல்லாம் தீபம் சாரம் இது ரெண்டுமே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சுருக்கம் தான். ஆனா கூட அருளி செய்திருக்கார், ஏன்னு கேட்டா அந்தந்த அதிகாரிகளுக்கு ஆகும் அப்படிங்கிறார். ஸ்ரீபாஷ்யம் ரொம்ப பெருசா இருக்கு, இவ்வளவு பெருசா காலக்ஷேபம் பண்ண முடியாது அப்படின்னா, அப்ப அவர்களுக்காக தீபம் அவர்களுக்காக சாரம் வேதா அப்படின்னு அருளி செய்திருக்கார். எப்படியானால் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாகவே மூணு சாதிச்சிருக்காரோ அந்த மாதிரி சரணாகதியை பத்தியான கத்தியமாகவே மூணு சாதிச்சிருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இது வந்து
அந்த பிருது கத்தியத்துல விஸ்தாரமா சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்கு அதை அனுசந்தானம் பண்ண முடியாட்டா கூட ஸ்ரீரங்க கத்தியத்தை சுருக்கமா அனுசந்தானம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இது நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கருணையினால அருளி செய்யறான்னு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா துவயார்த்த அனுசந்தான ரசிகேன பகவதா பாஷ்யக்காரேனா அப்படிங்கிற துவய அர்த்தத்துல அனுசந்தானம் பண்றது அவருக்கு ரொம்ப இஷ்டமா எம்பெருமானாருக்கு அதை திருப்பி திருப்பி அனுசந்தானம் பண்ணுவார் அதனால அவர் தேவை நித்தியமே ஒரு கத்தியம் பண்ணணும்னா கூட பண்ணுவார் அந்த அளவு அதுல வந்து ஒரு ராசிக்கியம் எப்படியான ஸ்ரீபாஷ்யாதிகள்லாம் நாம பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரியும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லச்ச அசரவே மாட்டார் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் அத சொல்ல ஆரம்பிச்சார்னா அழகா ஆச்சரியமா சொல்லிட்டே இருப்பார் ஏன்னா ஏற்கனவே வந்தாச்சே மறுபடியும் எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டா ஒரு ரசிகன் இல்லாதவன் அந்த கேள்வி கேட்பான் ஆனா கல்யாண குணங்களை ரசிக்க தெரிஞ்சவன் ஆகா எத்தனை அழகா சாதிச்சிருக்கார் அப்படி திருப்பி திருப்பி சாதிக்கும் போதும் திருப்பி திருப்பி ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி ரீதியில துவயத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுவது அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரங்கநாதன் சொல்லிருக்காரு இல்லையா துவயம் அர்த்தானுசந்தானேனு சக சதா ஏவம் பக்தா அப்படின்னு துவய மந்திரத்தை சொன்னால் காட்டிலும் இன்னும் ரசமா இருக்கணும்னா அர்த்தானுசந்தானத்தோட சொல்லணும் ஏவம் அர்த்தானுசந்தானேன இப்படி அர்த்தானுசந்தானம் பண்ணிக்கணும் அப்படின்னு கத்தியத்துல சொன்ன மாதிரி அர்த்தானுசந்தானம் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே சொல்றேன் அது எம்பெருமானாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால அவர் சொல்லுவதற்கு அவருக்கு வந்து ஒரு இது கிடையாது தயக்கம் கிடையாது ஏன்னா தாராளமா எத்தனை வாட்டி வேணா சொல்ல காத்துட்டு இருக்கார் அந்த ஒரு காரணத்தினாலேயும் கேட்பவர்களுக்கு சுருக்கமாக சொன்னா அவளுக்கு இன்னும் சௌரியமா இருக்கும் அதுவும் இல்லாமல் பகுதா சுரோத்தவியம் அப்படிங்கிறப்படினால பல தடவை அவ கேட்டா அவளுக்கு நல்லது நல்ல அனுசந்தானம் வரும் நல்ல அனுபவம் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் திருப்பி அதே அர்த்தம் தான் அந்த வேதம் வேற பிரகாரத்துல சுருக்கமாக அந்த சரணாகதி மந்திரத்தினுடைய அர்த்தம் தான் அதை சாதிக்க போற இதுல துவயார்த்தம் எம்பெருமானாருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானது ரொம்ப ரொம்ப திருவுள்ளமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐதிஹ்யம் இருக்கு அது ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல தேசிகன் சாதிக்கிறார் ஆழ்வான் வந்து கூறத்தாழ்வான் அவர் பரமபதத்துக்கு போக தயாராக இருந்த ஒரு நிலையிலே அவர் மூக்ஷுவாக அவர் இருந்த நிலையிலே எம்பெருமானார் வந்து அவருடைய காதுல துவய மந்திரத்தை அருளி செய்தாராம் இதை கேட்டு பக்கத்துல இருக்க சிஷ்யர்கள் எல்லாம் ஆகா இவர் பண்ண பாக்கியம் என்ன சாட்சாத் ஆச்சாரியர் நேரம் வந்து காதுல துவய மந்திரத்தை சொல்ல அதை கேட்டு இவர் மோட்சத்துக்கு போறார் அப்படின்னா இவருக்கு மோட்சம் சித்தமாயிடும் நமக்கெல்லாம் அந்த மாதிரி பாக்கியம் இருக்குமா இருக்காதா தெரியலையே அப்படின்னாலாம் அப்ப எம்பெருமானார் அருளி செய்தாராம் இவருக்கு மோட்சத்துக்காக நான் இதை இப்ப சொல்லல ஏன்னா இவர் சரணாகிதி பண்ணவர் இவருக்கு எப்படியும் மோட்சம் உண்டு அப்ப கடைசி காலத்துல துவய மந்திரத்தை கதை காதல் வந்து சொன்னாதான் மோட்சம் இல்லட்டா கிடையாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நான் அதுக்காக சொல்லல பின்ன ஆழ்வான் பிரகிருதி அறியீரோ அப்படின்னாராம் ஆழ்வாருடைய சுபாவம் உங்களுக்கு தெரியாதா நாக்கு ஒட்டி கிடக்குறது கூறத்தாழ்வானுக்கு கடைசி காலத்துல எப்பவுமே ஒரு தாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பொதுவாக அப்ப நாக்கு ஒட்டி கிடக்கிறது இப்ப நான் துவயத்தை அவருடைய காதுல சொன்னா அந்த துவய மந்திரத்தை கேட்டு அதன் அர்த்தத்தை நினைச்சாலே போறோம் அவருக்கு நாக்கில் ஈரம் வந்துருமா அது ஆழ்வாருடைய சுபாவம் ஆழ்வானுடைய சுபாவம் கூறத்தாழ்வானுடைய சுபாவம் அதனாலே சொன்னேன் அப்படின்னாரா அந்த மாதிரி ஆழ்வானுக்கும் அதுல அத்தனை ஊற்றம் இருந்திருக்குன்னு தெரியுது இதை வச்சுட்டு நம்ம எம்பெருமானாருக்கு எவ்வளவு ஊற்றம் இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் அந்த அர்த்த அனுசந்தானம் அர்த்தத்தை நினைத்து பார்த்தாலேயே கண்ணில் ஜலம் வந்துடும் நாக்கில் ஜலம் வரும் அப்படின்னா அந்த துவயத்தை சொல்லச்சியே துவய மந்திரத்தை சொல்லுதல் அப்படின்னா நாக்கில் சர்க்கரையை இடுதல் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு போக்கியமாக இருக்கு இவர்களுக்கு அதனால அப்படி இருக்கிறபடினாலே ஸ்ரீரங்க கத்தியம் அப்படிங்கிறது சாதிக்கிறார் சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதம் கிளேசகர்மாத்யசேஷ தோஷா சம்ஸ்பிருஷ்டம் அப்படின்னு ஆரம்பித்து இருக்கு இதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஸ்லோகம் இருக்கு கிரந்தங்கள்ல சிதசித்பர தத்வானாம் தத்துவ யாதாத்ய வேதினே ராமானுஜா யமுனையே நமோ மம கரீயசே அப்படின்னு பகவத் ராமானுஜரை குறிச்ச ஸ்லோகம் இது இது கத்தியத்துல சேர்ந்தது இல்லை ஆனா அனுசந்தானத்துல இருக்கு போல இருக்கு அப்போ சிதசித்பர தத்வானாம் அப்படின்னு மூணு தத்துவங்கள் சேத்தனா சேத்தன தத்துவம் அச்சேத்தன தத்துவம் ஈஸ்வர தத்துவம் இந்த மூணு பத்தியும் யாதாத்மியமாக அதாவது இதனுடைய உண்மை நிலையை அறிந்து நமக்கு எடுத்து சொன்னவர் பகவத் ராமானுஜர் அவருக்கு நமஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்
இந்த ஸ்லோகம் ஏன் இப்படி சொன்னாங்கிறது வரப்போறது, முதல்லயே இதுல வரப்போறது. ஏன்னா முதல்லயே இந்த சேத்தனா சேத்தன தத்துவங்களை பத்தி தான் இங்க சொல்ல போற. அதனால ஏன்னா சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதம் அப்படின்னு தான் ஆரம்பம். முதல்லயே எம்பெருமானை பத்தி, அதான் ஈஸ்வரனை பத்தி சொல்லிச்சு இப்படி சொல்ற. சரி, இப்போ இந்த மித கத்தியத்துல ரொம்ப சின்னது தானே இது. இதுல பார்த்தோம்னா எத்தனை கண்டங்கள் இருக்கு அப்படின்னா, முதல்ல முக்கியமாக ரெண்டு கண்டம் இருக்கு, அப்புறம் மூணாவது ஒரு கண்டம் இருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லோகம், அதுக்கப்புறம் சின்னதாக சில வாக்கியங்கள், அவ்வளவுதான் இருக்கு. இதுல இந்த பிருத்துகத்திய மாதிரி நிறைய விஷயங்கள் விஸ்தாரமாக இல்லை. முதல் ரெண்டு கண்டம் இருக்கும் இல்லையோ, அது துவய மந்திரத்தினுடைய ரெண்டு கண்டத்தினுடைய விவரணம். ஆனால் இதுல இருக்கக்கூடிய முதல் கண்டம், முதல் கத்தியம்னு வச்சு போனா வேணா, இந்த கத்தியத்துல முதல் கத்தியம் அப்படின்னு ஒண்ணு வச்சுப்போம், ஸ்ரீரங்க கத்தியத்துக்குள்ளேயே, அது வந்து துவயமந்திரத்தினுடைய உத்தர கண்டத்தினுடைய வியாக்கியானம். ரெண்டாவது கத்தியம்ங்கிறது பூர்வ கண்டத்துடைய வியாக்கியானம், மாத்தி சாதிச்சிருக்காரு. இங்க முதல்ல பூர்வ கண்டம் சொல்லி அப்புறம் உத்தர கண்டம் சொல்லணும், ஆனா அப்படி இல்லாமல் முதல்ல உத்தர கண்டம் சொல்லி அதான் உத்தர கண்டத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி அப்புறம் பூர்வ கண்டத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் துவயமந்திரத்துல உத்தரகண்டம் பூர்வகண்டத்துல இருக்கிற விஷயம் என்ன, பூர்வகண்டத்துல வந்து உபாயம் இருக்கு, உத்தரகண்டத்துல வந்து உபேயம் அப்படின்னு, புருஷார்த்தம் சிமிதய நாராயணாய நமஹான்னு கைங்கரிய புருஷார்த்தம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கத்தியத்துல இப்ப சீரங்க கத்தியன்னு பார்த்தா முதல்ல வந்து புருஷார்த்தம் சொல்ற, அதுக்கப்புறம் உபாயத்தை சொல்ற. புருஷார்த்தத்தை முதல்ல சொல்லி முடிக்கும் போது அப்போ ஆணவதிகா அதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோச்சித அசேஷ நிர்ணயிக்கிறது ரூப நித்தியகிங்கரோ பவானி, இப்படி நித்திக்கிங்கிறனாக நான் ஆகப்படுவேன் அப்படிங்கிற. அப்புறம் ரெண்டாவது கச்ச நிகில ஜந்து ஜாத சரண்ய சீமன் நாராயண தவ சரணார்விந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சரணாகதி பத்தி சொல்ற. அதனால கொஞ்சம் மாத்தி இருக்கு, வரிசை மாறி இருக்கு. ஆனா ஏன் இப்படி வரிசை மாறி சொன்ன, முதல்ல உபாயம் அப்புறம் உபேயம் அப்படித்தானே வரும். முதல்ல உபாயம் சரணாகதி பண்றோம், அதுக்கப்புறம் பலன் அப்படின்னு வரும். அந்த கிரமத்துலானே சொல்லணும். ஏன் இப்ப மாத்தி சொல்றார் அப்படின்னா, மாத்தி சொல்றதுலயும் ஒரு உபபத்தி இருக்கு. அதாவது முதல்ல உபாயம் அப்புறம் பலன் அப்படிதான் வரும். ஆனால் ஞானம் வரைச்ச முதல்ல பலத்தினுடைய ஞானம் தான் வரும், அப்புறம் தான் உபாயத்தினுடைய ஞானம் வரும். ஞானமோ இச்சையோ முதல்ல பலேச்சா அதுக்கப்புறம் உபாயச்சா அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா ஒரு பலன் என்னங்கிறது தெரிஞ்சின் அப்புறம்தான் அந்த பலனை அடைவதற்கு என்ன உபாயம் அப்படின்னு நாம பார்ப்போம். இல்ல ஏதோ ஒரு பலன், விசேஷமான பலன் கிடைக்கிறது வச்சுக்கோங்க, அப்ப நமக்கும் அந்த பலன் வேணும், அந்த பலத்துக்கு என்ன உபாயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பிறக்கும் நமக்கு. அதனால இச்சையோ ஞானமோ வரும்போது பொதுவாக முதல்ல பலனை பத்தியான இச்சை வரும், அதுக்கப்புறம் உபாயத்தை பத்தியான இச்சை வரும். அதனால முதல்ல பலனை தெரிஞ்சுப்பான், தெரிஞ்சுட்டு அப்புறம் அதுக்கான உபாயம் என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பான். இதுதானே கிரமம் இச்சையில் வரைச்ச. அதனால அந்த ரீதியில முதல்ல பலனை பத்தி முதல்ல சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உபாயத்தை பத்தி சொல்ற அப்படிங்கிறதும் சரியாக இருக்கலாம். அப்ப என்னாச்சு கேட்டா, இதுல முதல் கத்தியம் அப்படிங்கிறது பலன் உபாயத்தை பத்தி சொல்லுவது, இரண்டாவது கத்தியம் அப்படிங்கிறது உபாயத்தை பத்தி சொல்றது, அதனால இது ரெண்டு மாசத்து துவயமந்திரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. மூணாவது கத்தியம் இருக்கு, அதுல மகாவிஸ்வாசம் முதலான அங்கங்களை எல்லாம் அதுல சொல்ற, அந்த சரணாகதிக்கு தேவையானது. சரணாகதிக்கு தேவையானதுல ஓரளவு இதுல இருக்கு, கார்பண்யம் அப்படிங்கிற அங்கம் இது எல்லாமே இதுல இருக்கு. உதாரணமா முதல்ல பலனை பத்தி சொல்லும்போது அந்த பலன்ல யார் ஆசை வச்சிருக்கானோ அவன் அதிகாரி அப்படின்னு கிடைச்சிடும். அதனால அதிகாரம் என்ன கார்பண்யம் என்ன இது எல்லாமே இதுல கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்லோகம் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்லோகமும் பிரமாண ஸ்லோகங்களாக அது எடுத்திருக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி நிறைய ஒரு பின்னாடி ஒரு வாக்கியம் இருக்கு, பல சம்போதனங்கள், அதாவது எம்பெருமானை கூப்பிடும்படியாக இருக்கு. இதெல்லாம் நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம், பகவானுடைய ஆகார விசேஷங்களை பத்தி சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானிடம் நான் சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதுல பரண்யாசம் அப்படிங்கிற அம்சத்தையும் சேர்த்து அழகாக முடிக்கிறார். கைங்கரிய பிரார்த்தனையும் இருக்குன்னு சொல்லலாம். அதனால சுருக்கமாகவே அந்த துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் இதுல அனுசந்தானம் பண்ண முடியும் அப்படின்னு இதுல இந்த கத்தியத்துல விசேஷம். இதுல முதல் கத்தியம் பார்க்கலாம். சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தி பேதம் க்ளேச கர்மா தியசேஷ தோஷா சம்ஸ்பிருஷ்டம் ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞான பலைஸ்வரிய
வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மாத்வாத்ய சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜதா துசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவம் பரபிரம்ம பூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத் சுவாமினம் பிரபுத்த நித்ய நியாமிய தித்தி தாசீகர ஆத்மஸ்வபாவ அகம் ததேகானுபவ ததேக பிரிய பரிபூர்ணம் பகவந்தம் விஷதம அனுபவேன நிரந்தரம் அனுபூய தனுபவஜனித அனவசிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்ய கிங்கரோ பவானி அப்படின்னு முதல். எம்பெருமானுக்கு நான் நித்திய கிங்கரனாக ஆக வேண்டும், தது அனுபவ ஜனிதா, அதாவது எம்பெருமானை நேரடியாக நன்றாக நிரந்தரமாக அனுபவித்து அந்த அனுபவத்தினாலேயே நான் எம்பெருமானுக்கு அசேஷ சேஷதைக ரதிரூப நித்திய கிங்கராக அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக நான் ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இல்ல பவானி அப்படின்னா ஆக கடவேன் அப்படின்னு அர்த்தம். இதை முன்னாடியே பார்த்தோம், நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு. அதாவது மோட்ச திசையில தான் நம்ம நித்திய கிங்கரனாக ஆக முடியும். இங்க இருக்கும்போதெல்லாம் நித்திய கிங்கரன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ பெருமாளுக்கு ஓரளவு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்திய கிங்கரஹ அப்படின்னு மோட்ச காலத்துல வரக்கூடிய ஒரு கைங்கரியம் எனக்கு வரணும் என்பதாக பலனை பிரார்த்திக்கிறார். இதுதானே உத்தரகண்டத்துல சொல்றதுக்கு ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னு அப்படிப்பட்ட எம்பெருமான். அந்த நாராயணாயங்கிறதுக்கு தான் முதல்ல சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம் அப்படின்னு அதுல இருந்தா ஆரம்பம். நாராயணன்னா சகல நாரங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சுவாதீனமாக நாரங்கள் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறவன் அப்படின்னா. நாரங்கள்னா சேத்தனாச்சேதன வஸ்துக்கள் எல்லாம், அதனால சேத்தனாச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் தனக்கு அதீனமாக வைத்துக் கொண்டிருக்கும் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தம் தானே இருக்கு அதுல. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமாடுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ரீதி இருக்கிறபடினால முதல்ல அந்த நாராயண சப்தார்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுவாதீனத்து வித சேத்தனாச்சேத்தன சுரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம் அப்படின்னு. அதாவது பிராப்தியம், எம்பெருமான் பிராப்தியம் சொல்லச்ச, எம்பெருமான் மட்டும்தான் நமக்கு பிராப்தியம் அப்படிங்கிறது கிடையாது. சகல சேத்தனாச்சேத்தன விசிஷ்டமான சமஸ்த கல்யாணகுண விசிஷ்டனான விக்கிரகாதி விசிஷ்டனான எம்பெருமான் அவன்தான் நமக்கு பிராப்தியம். அதனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிராப்திய திசையில அனுபவிக்கணும். பிராப்திய கோட்டியில இதெல்லாமும் சேர்ந்து இருக்கு. அதனால இப்போ உபேயத்தை சொல்லும் போது, அதாவது பிராப்தியத்தை சொல்லும் போது, ஏன் சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு மேலோட்டமா பார்த்தா கேள்வி வரும். எம்பெருமானை அடைவேணும் அவ்வளவுதானே. எம்பெருமான் சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன சுரூபங்கள் இதெல்லாம் ஏன் சொல்றான்னு கேட்டா, வெறும் எம்பெருமான் இல்ல, விபய விபூதி நாயகனான சுவாதீனமாக திரேதா சேதனங்களை வைத்திருப்பவனான எம்பெருமான் தான் நமக்கு பிராப்தியம் அப்படின்னு இருக்கிறபடினால நாராயண சப்தத்தினுடைய அர்த்தமாக இந்த வரியை சொன்னதெல்லாம் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதுல முதல் ஒரு விஷயம், அழகான விஷயம், சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம் அப்படின்னு எம்பெருமானை பத்தி சொல்றது. இது ரொம்ப பிரசித்தமான ஒரு வார்த்தை. பகவத் ராமானுஜர் இங்க அருளி செய்கிறார், இன்னும் சில இடங்கள்ல அருளி செய்திருக்கார். ராமானு பகவத் ராமானுஜருக்கு முன்னாடியே ஸ்ரீமத் தியாமன முனிகள்ங்கிற ஆளவந்தார் அருளி செய்திருக்கார். இது சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஏன்னா இதற்கு வியாக்கியானம் அப்படின்னு விசேஷமா சாதிச்சிருக்கார். இந்த ஒரு வரி இருக்கும் இல்லையோ, சுவாதீன த்ரிவித சேத்தனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம், இதுக்கு வியாக்கியானமா ஒரு கிரந்தமே சாதிச்சிருக்கார் சுவாமி. தத்துவ சந்தேசா அப்படின்னு பெயர். ஒரு சின்ன கிரந்தம் தான் அது, ரகசிய கிரந்தம். அது சில்லறை ரகசிய கிரந்தத்துல சின்ன ரகசியம், அது ஒரு 6-7 பக்கம் இருக்கும் அவ்வளவுதான், இல்ல ஒரு 10 பக்கம் வரும். இந்த ஒரு வரிக்கு அர்த்தம் தான், அதுல வேணா ஒரு விஷயம் கிடையாது. அதனுடைய முதல் ஸ்லோகமே சுவாதீன த்ரிவிதே தியாதேஹே அபிப்பிராய பிரகாசியதே அப்படின்னு. சுவாதீன த்ரிவித அதனுடைய அபிப்பிராயத்தை சொல்ல போறேன் அப்படின்னு உள்ளையும் சொல்லச்ச, சர்வ மந்திர பிரதானங்களான வியாபக மந்திரங்கள் மூன்றிலும் சேர சர்வ ஆதார பூதனாய் சர்வ சரீரியாய் நிற்கிற நிலையிலே இவனை
स्वाधीन त्रिविध चेतनाचेतन स्वरूपस्थिति प्रवृत्ति भेदन என்று श्री ஆளவந்தாரும் श्री பாஷ்யக்காரரும் அருளிச் செய்தார்கள். இதில் स्वाधीன என்பதன் அர்த்தம் அப்படினு ஆரம்பிச்சு அங்க வந்து கொஞ்சம் விஸ்தாரமாவே சாய்ச்சிருக்கார். ஆனா ஒரு விதத்துல பார்த்தா அத காட்டிலும் விஸ்தாரமா இருக்கக்கூடியது ஸ்ரீமத் ரகசியத்ர சாரத்துல அங்கே தத்துவத்ரயத்தை பத்தி சொல்லும்போது त्रिविध चेतना चेतना स्वरूप स्थिति प्रवृत्ति एड़ी स्वाधीनमें अभी कुछ विस्तार सहचर अंग त्रिविध चिद चिदेक तंत्र लक्ष्ये यतिपति यामुन भाषिते नुयोक्तु इदम इति निगमांत देशिकेन प्रतिसमदिश्य माधवात्मजस्य माधवात्मजन और राजा पड़ा राजा அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்ற அது வந்து எதிபதி யாமுன பாஷிதே எதிபதியும் யாமுனாச்சாரியரும் பகவத் ராமானுஜரும் பகவத் ஆளவந்தாரும் அருளி செய்த விஷயத்தினுடைய ஒரு வியாக்கியானமாக இதை அருளி செய்கிறேன். நாங்க அதெல்லாம் சொல்லிருக்க தத்துவ சந்தேஷம் அப்படிங்கிற கிரந்தத்துல ரகசியம் அது மாதிரி இந்த இடத்துல இப்போ இப்ப நம்ம சொல்ல வெளியில இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த விஷயங்களை எல்லாம் கூட சுருக்கி இப்போ இந்த கத்தியத்திரைய பாஷ்யத்திலையும் இந்த மிதகத்திய அதிகாரத்துல இந்த ஒரு வரிக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம் சாதிச்சிருக்க. ஸ்வாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி பேதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று விதமான சேதனங்கள் மூன்று விதமான அச்சேதனங்கள் இந்த சேதனா சேதனங்களுடைய ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிருத்தி அதுல இருக்கக்கூடிய விசேஷங்கள் இது எல்லாவற்றையும் சுவாதீனமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் தனக்கு அதீனமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அதாவது பிரபஞ்சத்தை மொத்தமா சொல்லச்ச த்ரிவித சேத்தன அச்சேத்தன அப்படின்னு சொல்லியிருக்க. சேத்தன வஸ்து அச்சேதன வஸ்து அது ஒண்ணு ஒண்ணுமே மூணு விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. அப்புறம் இதுக்கு ஒன்னொருத்தருக்கும் சொரூபம் ஸ்திதி பிரவிற்த்தின்னு இருக்கு அது எல்லாமே எம்பெருமானுடைய அதீனம் பகவானுக்கு அதீனம் அப்படின்னு. இது பெரிய விஷயம் இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா சுருக்கமாக அதுவும் சம்ஸ்கிருதத்துல அந்த ஒரு சௌரியம் மொத்தம் இது ஒரே பதம் இது சம்ஸ்கிருதத்துல சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதா அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரே ஒரே பதமாக எம்பெருமான் கிட்ட சேரக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு பதம் இது அப்படி சாதிச்சிருக்கார். அப்ப இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒண்ணு ஒன்னா சொல்லணும். சேத்தனம்னா என்ன அச்சேதனம்னா என்ன த்ரிவிதம் மூணு விதமான சேத்தனம்னா என்ன மூணு விதமான அச்சேதனம்னா என்ன அது ஒண்ணு ஒண்ணுத்துக்கு சொரூபம்னா என்ன ஸ்திதினா என்ன பிரவிற்த்தினா என்ன இதெல்லாம் பகவத் அதீனம் அப்படின்னா என்ன அர்த்தம் பகவானுக்கு அதீனமா இருக்குன்னா என்ன அர்த்தம் எந்த விதத்துல அதீனமாக இருக்கு இது எல்லாத்தையும் சொல்லணும். அதெல்லாம் தான் அந்த கிரந்தங்கள் எல்லாம் சாதிச்சிருக்காரு இங்கேயும் சாதிச்சிருக்காரு. அதை நம்ம ஒண்ணு ஒன்னா பார்க்கணும். முதல்ல சுவாதீன அப்படின்னா தனக்கு அதீனமானன்னு அர்த்தம் அதாவது பகவானுக்கு அதீனமான ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கு எல்லாமே மொத்த பிரபஞ்சமுமே அந்த பிரபஞ்சம் இருக்குங்கிறதோ அந்த பிரபஞ்சம் உண்டானதுங்கிறதோ அந்த பிரபஞ்சம் நசிக்கிறதுங்கிறதோ அந்த பிரபஞ்சம் பிரவிற்த்தி செய்யறதுங்கிறதோ எல்லாமே பகவத் அதீனம் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. இப்போ பகவத் அதீனம்னா என்ன அர்த்தம் பகவானுக்கு அதீனம்னா என்ன அர்த்தம் கேட்டா அதுலயே ரெண்டு இருக்கு. ஒண்ணு பகவத் ஸ்வரூபத்துக்கு அதீனம் அப்படின்னு ஒண்ணு ரெண்டாவது பகவத் சங்கல்பத்துக்கு அதீனம் அப்படின்னு எல்லாமே பகவத் ஸ்வரூபத்துக்கு அதீனம். என்ன எம்பெருமானுடைய ஸ்வரூபம் இருந்தாதான் இதெல்லாம் இருக்கும் இல்லாட்டா இருக்காது. எம்பெருமான் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கானோ இல்லையோ அதனாலதான் இதுக்கெல்லாம் ஒரு நிலைப்பு அப்படின்னே இருக்கு இல்லாட்டா அதுவே இருக்காது. ஒரு உதாரணம் அப்படின்னா எப்படியானா பிராணவாயு அப்படின்னு இருக்கும் இல்லையோ நம்ம சரீரத்துல பிராணவாயு இருக்கவே தானே நம்ம சரீரம் இருக்கு இல்லாட்டா சரீரமே இருக்காது. சரீரத்துக்கு நிலைப்புங்கிறதே கிடையாது. அப்போ சரீரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது பிராணவாயு இருக்கவே தான் இருக்கு பிராணவாயுக்கு அதீனமாக இந்த சரீரம் அப்படிங்கிறது கொள்ளும். இதே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஏன்னா வேதம் அப்படி காம்பிக்கிறது சகலத்துக்கும் ஆதாரமானது எது அப்படின்னு கேட்டா பிராணவாயு அப்படிங்கிறது அந்த பிராணவாயுவுக்கும் ஆதாரமானது எது அப்படின்னு அடுத்த கேள்வி இப்படி ஒண்ணு ஒன்னா சொல்லி பகவான் அந்தரியாமையான பகவான் அப்படின்னு தான் சொல்றது வேதமே. அதனால அது ஒரு உதாரணமா நாம எடுத்துக்கலாம். எப்படி ஆனால் பிராணவாயுவுக்கு அதீனமானது இந்த சரீரம் ஏன்னா சொரூபத்திலேயே பிராணவாயு இருந்தாதான் அந்த சரீரம் இருக்கும் இல்லாட்டா இருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த சரீரத்தினுடைய சொரூபமே பிராணவாயுக்கு அதீனம் அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரியாக சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாத்தினுடைய சொரூபமும் பரமாத்மனுடைய சொரூபத்துக்கு அதீனம். பரமாத்மா இருந்தாதான் அதெல்லாம் இருக்க முடியும் இல்லாட்டா இருக்க முடியாது. அதனால பரமாத்மாவுடைய சொரூபத்துக்கு அதீனம் அப்படின்னு அர்த்தம்.
स्वरूपना स्वरूप इलाटा अर्थम परमात्मा संकल्प अधीन अभी संकल्प स्वरूप अधीन अबरा संकल्प अधीन अब शास्त्र ना मुना प्राणवायु उदाहरण प्राणवायु स्वरूप सर अधीनमे तवरे संकल्प अधीन मुना प्राणवायु को संकल्प कचेतन वस्तु संकल्प कना एमानुटे संकल्प अधीन संकल्प इन संकल्प इतक प्रवृत्ति वो इलाटा प्रवृत्ति वराद अभी चेतना चेतन एलें संकल्प अधीन अवरूप अधीन संकल्प अधीन अभी कटा रेमे अधीन अभी नाम लोक रेधा पातर सीद स्वरूपाधीन सीद संगल्पाधीन और यजमान और गर्भदासन और दासन वेमे कंकल अधीन इवन प्रवृत्ति एदालमें अदा पड़ी आगे वे वही अब अब इवन पड़ा अजमान संगल्पाधीन इवन प्रवृत्ति मुद्दा आना अजमान स्वरूपाधीन अब मुझे ऐसा यजमान स्वरूप इवन स्वरूप अभी कवरूप इलाटा कूड़े इवन स्वरूपो और यजमान संकल्प अधीन और वेलेकार अलकार गर्भदासन कवन अब अर्थम संगल्पाधीन आना स्वरूप अधीन प्राणवायु का अधीन शरीरम अभी स्वरूपाधीन आना संकल्प अधीन इपड़े नाम पातर आना एमान अधीन अब स्वरूप अधीन संकल्प अधीन इतर उदाहरण नम्बर शरीर नम्बर आत्मा नाम एल नम आत्मा आत्मा अधीन शरीरम ऐसा आत्मा शरीर आत्मा वे कलचों शरीर आना आत्मस्वरूप अधीन आत्मा संकल्प अधीन ऐसा आत्मा शरीर पड़ला निकलाम पड़ी आत्मा अधीन संगल्प अधीन आत्मा तष्टपड़ वैसेलो शरीरते उदाहरण स्वरूप अधीन स्वरूप अधीन संगल्प अधीन आत्मा की शरीर अंतमारी परमात्मा एलिए चेतना चेतन एलिए स्वरूपाधीन संगल्पाधीन अब वा वा परमात्मा आत्मान जगत शरीर अब आत्मान कारण इप्डी कटा स्वरूप अधीन अद्क आधेयम पेयर संगल्प अधीन अब अद्क नियाम्यम अयर नियमिक आधेयत्व नियाम्यत्व शेषत्व इतना शरीर लक्षण शरीर आधेयम आधेयन तांग नियाम्यम आलपुर शेषम अब उदा अब मूणु शरीर लक्षण शरीर चेतना चेतन प्रपंच शरीर अभी अर्थम क्वाधीन अब आधेयत्व विधेयत्व करीर अभी अर्थम क्वाधीन एमान प्रपंच मचर प्रपंचमे अभी त्रिविध चेतना अचेतन अब सा मूं विधान चेतना अचेतन मोदी चेतन अचेतन रेप चेतन अभी कटा जीवात्मा क्या अर्थम यानमुर्थम अचेतन अभी कानम अब अचेतन वस्तु अरीव वस्तु अब अर्थम रेमे मूणु विधमा त्रिविधम चेतन वस्तु मूणु विधम अचेतन वस्तु मूणु विधम चेतन वस्तु जीवात्मा मूणु विधम कटा बद्धन मुक्तन नित्यन अब मूणु विधम बद्धन संसार बंधवर मुक्तरना संसार बंध मोक्ष नित्यर अब संसार बंधमे इलामल अनादिकाल सीवे कुंटर अभी नाम कटो इतना विस्तार अलग साधिक इले वरक सब संदेह अद्क समान उदाहरण पाता बद्धरना संसार बंधवन अर्थम मुक्तरना संसार बंधते उठ मोक्ष अर्थम आना का बद्रादान
ஒரே ஜீவனே முதல்ல சரணாகதி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி பத்தனா இருந்தான் சரணாகதி பண்ணி ஜென்மத்தை விட்ட உடனே அவன் முக்தன் ஆயிட்டான் அவ பத்தர் முக்தன்னு ரெண்டா எப்படி பிரிக்க முடியும் ஒருத்தனே தானே பத்தனாவும் இருக்கான் முக்தனாவும் இருக்கான் அப்படிதான் சொல்ல முடியும் ரெண்டா எப்படி பிரிக்க முடியும்னா அது வாஸ்தவம் தான் பத்தர் வேற முக்தர் வேற பத்தராக இருக்கோம் முக்தராக முடியாது முக்தராக இருக்கோம் பத்தராக இல்லை அப்படிலாம் சொல்லல பத்தர் முக்தராகலாம் ஆனா குறிப்பா இந்த மாதிரி ரெண்டு அவஸ்தை இருக்கு சம்சார அவஸ்தைன்னு ஒண்ணுக்கு அதை விட்டுட்டு முக்தாவஸ்தான்னு ஒண்ணு இருக்கு அந்த ஒரு பேதத்தை காண்பிப்பதற்காக தான் பத்தர் அப்படின்னு முக்தர் அப்படின்னு பிரிச்சு சொல்றான் ஒருத்தனே அப்படி ஆனா கூட ரெண்டு விதமாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறது நித்தியங்குவர் அப்படி இல்லை அவர் அனாதிகாலமாகவே ஸ்ரீவைகுண்டத்துல கல்யாண கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர் ஆகையினாலே சேத்தனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் மூன்று விதம் பத்தர் முக்தர் நித்தியர் அப்படின்னு முக்தருக்கும் நித்தியருக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் மோட்சத்துலதானே இருக்கா அப்படின்னா காலத்தினால வித்தியாசம் இருக்கு நித்திய சூரிகள் அப்படிங்கிறவர்கள் அனாதிகாலமா மோட்சத்துல இருக்கா ஆனா முக்தருங்கிறவரை இத்தனால சம்சாரத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் போனான் அப்ப என்னாச்சு சம்சாரத்துல இருக்கிறவா அப்புறம் சம்சாரத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போனவா அப்ப சம்சாரமே இல்லாமல் எப்பவுமே மோட்சத்துல இருக்கிறவா அப்படின்னு மூணு பேர் என்பதாக நம்ம இதை வச்சுக்கலாம் இந்த மூணு பேருக்கும் ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய சொரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி இது எல்லாமே எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கு அது என்ன சொரூபம்னா என்ன ஸ்திதினா என்ன பிரவிற்த்தினா என்ன அப்படின்னு கேள்வி வருதோ இல்லையோ அதுக்கு எல்லாமும் பதில் சாதிச்சிருக்கேன் இப்ப சொரூபம் அப்படின்னா அந்தந்த வஸ்து சுரூபம் அந்த வஸ்து எந்த ரூபத்துல இருக்கோ அதுதான் வஸ்து சுரூபம் தான் சுரூபம்னு பெயர் ஸ்திதி அப்படின்னா அந்த வஸ்து தொடர்ந்து எப்படி இருக்கு அதனுடைய தொடர்ந்த நிலை அப்படிங்கிறது ஸ்திதி பிரவிற்த்தி அப்படின்னா அதனுடைய செயல்பாடு அப்படின்னு அர்த்தம் ஒரு வஸ்துனா அதுக்கு ஏதாவது செயல்பாடு ஏதாவது இருக்கும் இல்லையோ அதே பிரவிற்த்தி அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரி ஸ்வரூபம்னு ஸ்திதினும் சுவாமி தேசியன் அழகா சொல்ற ஸ்வரூபம் அப்படின்னா தர்மி அப்படின்னு விட்டார் அந்த வஸ்து அதுக்கு ஒரு உதாரணம் உதாரணம் ஏதாவது சொன்னா இப்போ ஒரு துணின்னு எடுத்து வச்சுக்கோங்க கேட்டா ஒரு பழம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பழத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னா அந்த பழமானது எப்படியானா அது ரசத்தோட கந்தத்தோட கூட எல்லா பழுத்திரண்டா இருக்கும் அதுதான் ஸ்வரூபம் அதனுடைய ஸ்திதி அப்படின்னா அது அதே ஸ்திதியில தொடர்ந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதே ரீதியில முன்னாடி இருந்ததுன்னா முன்னாடி அதே ரீதியில இல்லை முன்னாடி காயா இருந்தது அதுக்கப்புறம் பழமாச்சு அதுக்கப்புறம் அழுகி போயிடும் இன்னும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையோ அதுக்கப்புறம் பிரவிற்த்தி அப்படிங்கிறது இருக்கு பிரவிற்த்தினா என்ன கேட்டா அந்த பழமானது தன்னுடைய பரிணாமங்கள்னாலே போக உபக போக போக போகஸ்துவாக ஆகக்கூடியது கிளியெல்லாம் அதை சாப்பிடுறது முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ அப்படி ஆகக்கூடிய அச்சேதனத்துக்குலாம் இப்படிதான் பிரவிற்த்தி வரும் சேதனத்தினுடைய பிரவிற்த்திங்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அதனால எந்த வஸ்துவானாலுமே சொரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி அப்படின்னு மூணாக பார்க்க முடியும் சொரூபம்னா அந்த வஸ்துவே ஸ்திதினா அந்த வஸ்து இருக்கக்கூடிய நிலைமை மூணாவது பிரவிற்த்தினா அந்த வஸ்துவனுடைய செயல்பாடு இப்ப நம்ம வந்து சேத்தன வஸ்துவை எடுத்துக்கோ சேத்தனர்கள் தானே பார்த்துட்டு இருக்கோம் பத்தர் முக்தர் நித்யர் அப்படின்னு மூணு பார்த்துட்டு இருக்கோம் வந்து இவர்கள் ஒருத்தருக்கும் ஒரு சொரூபம் ஒரு ஸ்திதி ஒரு பிரவிற்த்தி அப்படின்னு இருக்கு அதெல்லாம் தான் விஸ்தாரமா சாதிக்கிற அவ இங்க அது ஒரு தடவை நம்ம சொல்லலாம் சொல்றதுனால தப்பு இல்லை தோன்றது ஒண்ணு ஒன்னா சொல்றேன் பத்தர்கள் இருக்கையோ சம்சார பந்தத்தில் இருக்கவர்கள் அவர்களுடைய சுரூபம் அப்படின்னா இவர்கள் கர்மத்தோடு கூட இருக்கார்கள் கர்ம வாசனையோடு கூட இந்த ஜீவர்கள் இருக்கார்கள்ங்கிறது இந்த இந்த சுரூபம் இந்த சுரூபங்கிறது முக்தர்கள் கிடையாது ஏன்னா அவளுக்கு கர்மம் கிடையாது நித்தர்களுக்கும் கிடையாது பத்தர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய சுரூபம்னா இவர்கள் கர்மத்தோடு கூட இருக்கிறார்கள் அப்படின்னு அப்புறம் பத்தர்களுடைய ஸ்திதி என்ன நிலைமை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சம்சாரத்துல இவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் இவர் மோட்சம் போற வரை சம்சாரத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறது இவர்களுடைய நிலைமை இது அவளுக்கு கிடையாது முக்தர்களுக்கு நித்தியங்கள் கிடையாது நாம மோட்சம் போயிட்டான் சம்சாரம் கிடையாது அப்புறம் இந்த பத்தர்களுடைய பிரவிற்த்தி என்ன அப்படின்னு கேட்டா இவர்களுக்கு பத்தர்களுக்கு வரக்கூடிய ஞானம் சுகம் முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ இதுக்கு அனுகுணமாக இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் இவர்களுடைய பிரவிற்த்தி இல்லை இதெல்லாம் அதனால பத்தர்களுக்கு இந்த மாதிரி சொரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி இது மூணா இருக்கு அடுத்தது முக்தர்கள் பார்க்கலாம் முக்தருடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டா கர்ம பந்தத்தை விட்டு விட்டு ஆத்மஸ்வரூப ஆவிர் பாவம் பெற்றவர்கள் அதாவது தன் சொரூபத்தை புரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் அவர்களுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு கேட்டா ஸ்திதி என்ன தொடர்ந்து அவர்கள் அப்படியே இருப்பார்கள் முதல்ல இத்தனால அப்படி இல்லை நான் இதுவே தொடர்ந்து இப்படியே ஆத்மஸ்வரூப ஆவிர் பாவத்தை பெற்று எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு
அப்புறம் இவர்களுடைய பிரவிருத்தி என்ன அப்படிங்கிட்டா இவர்கள் கைங்கரிய விசேஷங்கள் தான். அவ ஸ்ரீவைகுண்ட உலகம் போன உடனே அங்க போய் இவர்கள் சில கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்தர்களுடைய பிரவிற்த்தியும் பார்த்தா புண்ணிய பாப பிரவிற்த்தி, ஆனா முக்தர்களுடைய பிரவிற்த்திங்கிறது புண்ணிய பாப பிரவிற்த்தி இல்லை, இது கைங்கரிய ரூப பிரவிற்த்தி அப்படின்றது. அப்புறம் முக்தர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேதங்கள் எல்லாம் நிறைய உண்டு. ஏன்னா அவளுக்கு என்னைக்கு அவ முக்தர்கள் ஆனார்கள் அப்படிங்கறது வச்சுட்டு வித்தியாசங்கள் எல்லாம் நிறைய வரும். இவர் நேத்து வந்தார், இவர் முந்தா நேத்து வந்தார் அப்படிங்கிற ரீதியில். அடுத்து நித்தியர்கள், நித்திய சூரிகள். நித்திய சூரியனுடைய சுரூபம் அப்படிங்கிறது அனாதிகாலமாகவே அவர்கள் மோட்சத்திலேயே இருந்துருக்காங்கிறது அவளுடைய சுரூபம். அவர்களுடைய ஸ்திதி என்னன்னு கேட்டா, அனாதிகாலமா இருக்கிற மாதிரி இவ அனந்த காலமாவும் முடிவும் இல்லாமல் அப்படியே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு. இவர்களுடைய பிரவிற்த்தி என்னன்னு கேட்டானா கைங்கரியங்கள் தான். ஆனா முக்தர்களுக்கும் கைங்கரியம் உண்டு, நித்தியர்களுக்கும் கைங்கரியம் உண்டு. இவர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் பிரவிற்த்தி இல்லை அப்படின்னா, நித்தியர்களுடைய கைங்கரியம் அனாதிகாலமா தொடர்ந்து இருக்கக்கூடிய கைங்கரியம், முக்தர்களுக்கு பாதியில வந்த கைங்கரியம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த கைங்கரியங்கள்லாம் இவளுக்கு பிரவாக நித்தியமா இருக்கு. பிரவாக நித்தியம்னா அடுத்தடுத்தடுத்து வேற வேற கைங்கரியம் வரும். நித்திய கைங்கரஹா அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, நித்திய கைங்கரியம் பண்ணணும்னா நித்தியம் ஒரே கைங்கரியம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, நித்தியம் ஏதாவது மாறி மாறி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் பிரவாக நித்தியம் அப்படின்னு பெயர். நித்திய சூரியல் இருக்கையோ அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஸ்திதியில பேதங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாரும் அனாதிகாலமா இருக்கா, எல்லாரும் கடைசி வரைக்கும் இருக்க போறா. ஆனா பிரவிற்த்தியில பேதங்கிறது உண்டு. ஏன்னா இவ பண்ற கைங்கரியத்துல வித்தியாசம் உண்டு. எப்படி ஆனால் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் அவர்களுக்கு எல்லாமே கைங்கரியத்துல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி இவர்களுக்கும் கைங்கரியத்துல, நித்திய சூரியல் எல்லாருக்குமே கைங்கரியத்துல பரஸ்பரம் வித்தியாசங்கிறது வரும் அப்படின்னு இருக்கால, இப்படி சொரூபஸ்திதி பிரவிற்த்தி பேத, அதாவது பேதன்னு பதம் போடுறாரு. இவருடைய சொரூபஸ்திதி பிரவிற்த்தி கூட ஒரு ஒருத்தருக்கும் அப்படியே ஒன்னாவே இருக்குங்கிறது கிடையாது. அதுல எத்தனையோ வித்தியாசங்கள் தான் உண்டு. அத்தனை வித்தியாசங்களோடு கூட இவர்கள் வந்து த்ரிவிதமான சேத்தனர்கள் அப்படிங்கிறவர்கள் இருக்கார்கள். அந்த மாதிரி த்ரிவிதமான அச்சேதனம் அப்படின்னு பார்த்தோம்னா, அச்சேதனத்தை மூணு விதமா பிரிச்சோம்னா, ஒன்னு திரிகுண திரவியம், ரெண்டாவது சுத்த சத்துவம், மூணாவது காலகா அப்படின்னு மூணா பிரிச்சிருக்கா. திரிகுண திரவியம் அப்படின்னா சத்துவம் ரஜஸ்தமஸ்தோட இருக்கக்கூடிய பிரகிருதியும் அந்த பிரகிருத்திலேருந்து வந்த வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து திரிகுண திரவியம் மொத்தமாக தான். இப்ப நாம பார்க்கக்கூடிய பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், பஞ்சபூதங்கள், இன்னும் என்னென்ன இருக்கோ, நம்ம சரீரம், நம்ம இந்திரியம், இதெல்லாம் அதுல சேர்த்தி, இது எல்லாமே அச்சேதனம், எல்லாமே திரிகுண திரவியம். திரிகுணம்னா சத்தம் ரஜஸ்தமஸ் மூணு குணம் இருக்கிற அப்படின்னா அதுக்கு திரிகுண திரவியம் பெயர். மூல பிரகிருதி, அதிலிருந்து வரக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே திரிகுண திரவியம் பெயர். அப்புறம் ரெண்டாவது சுத்த சத்துவம் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதெல்லாம் திரிகுணம் கிடையாது, ஒரு சத்துவகுணம் மட்டும்தான், ரஜஸ் தமஸ் எல்லாம் கிடையாது, அதனால அதுக்கு சுத்த சத்துவம் அப்படின்னு பெயர். மூணாவது காலஹா, காலம்ங்கிற வஸ்து. இப்படி மூணு விதமாக அச்சேதனம் இருக்கு. இந்த மூணு விதமான அசேதத்துக்கும் ஒன்னுக்கும் சொரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி இதெல்லாம் வித்தியாசம். அது உதாரணமா பார்த்தோம்னா திரிகுண திரவியம் இருக்கோம், அதனுடைய சொரூபம் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, அது மூணு குணமும் அதுல இருக்குங்கிறது அதனுடைய சொரூபம். ஆனா சுத்த சத்துவத்துல மூணு குணம் கிடையாது, சத்துவகுணம் மாத்திரம்தான் இருக்கு, வேற கிடையாது அப்படின்னு இருக்கு. அப்புறம் காலத்தை எடுத்து பார்த்தோம்னா சத்துவகுணம்னு ஒண்ணு கிடையாது, அப்போ சத்துவமோ ரஜசோ தமசோ எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்படியாக இந்த மூணுத்துக்குமே சொரூபத்துல வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி ஸ்திதியிலையும் வித்தியாசம் இருக்கு. ஸ்திதியில தொடர்ந்து இருக்கு அப்படின்னு பார்க்கச்ச திரிகோண திரவியம் இருக்கும் இல்லையோ, அது தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு கேட்டானா, தொடர்ந்து எவ்வளவு காலம் இருக்கும், கொஞ்ச காலம் தான் இருக்கும் அது. அதுக்காக பிரளய காலத்துல அதுக்கு சில மாறுதல்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும், அதாவது ஏதோ விதமான மாறுதல் அப்படின்னு வந்து இருக்கும். ஆனா சுத்த சத்துவம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு வந்து இந்த பிரளய காலத்திலேயே மாறாமல் தொடர்ந்து அனுவர்த்திச்சிருக்கும் அப்படின்னு அதனுடைய ஸ்திதி. அப்புறம் காலத்தினுடைய ஸ்திதி பார்த்தா, காலம் அழியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த கேள்வியே தப்பு. ஏன்னா அழிவுங்கிறது ஒரு காலத்துல வர்றதுதான், காலத்துக்கு காலம்ங்கிறது கிடையாது இல்லையோ, அதனால காலம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். காலம் எப்ப இருக்கும்னு கேட்டா வச்சுக்கோங்க, அது தப்பு இல்லையா. இப்போ உதாரணமா இப்ப மணி என்ன அப்படின்னு கேட்கலாம், ரெண்டே கால்னா ரெண்டே கால் மணிக்கு என்ன மணி அப்படின்னு கேட்க முடியாது இல்லையோ, அதே மாதிரி காலத்துக்கு ஒரு காலம் வைக்க முடியாது, அதனால காலம் எப்பவுமே இருக்குங்கிற மாதிரி அர்த்தமா கிட்டத்தட்ட. அதனால காலத்தை நித்தியம் அப்படின்னு சொல்லிருக்கா. நித்தியம்னா உற்பத்தி நாசமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரவிற்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த திரிகுண திரவியம் இருக்கோம், அதனுடைய பிரவிற்த்தி என்னன்னு கேட்டா அது பலவிதமாக பரிணாமம் ஆயிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது.
மேல மேல மண்ணு இருக்கு, மண்ணு இருந்தா கடமாகும், கடம் உடைஞ்சா அப்புறம் இதுவாகும், ஓடாகும், ஓடு உடைஞ்சா மறுபடியும் மண்ணாகும். அந்த மாதிரி மாறி மாறியான பரிணாமங்கள் வந்துட்டே இருக்கும். சுத்த சத்துவம் இருக்கும் இல்லையோ, அதனுடைய பிரவர்த்தி என்ன கேட்டான்னா, அது ஜீவர்களுக்கு கைங்கரிய உபகரணமாகவோ போக உபகரணமாகவோ இப்படி எல்லாம் இருக்கும். சுத்த சத்துவம் பார்த்தோம்னா அதாவது சீவைகுண்ட லோகத்துல, அது ஜீவர்களுக்கு கைங்கரிய உபகரணமா இருக்கும், பரமாத்மாவுக்கு போக உபகரணமா இருக்கும். ஏன்னா அவன் பரமாத்மா அதை அனுபவிப்பான், ஜீவர்கள்லாம் அதை வச்சிருந்து. அதாவது சுத்த சத்துவமயமான சரீரம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு இருக்கு. அப்படின்னால காலங்கிறது இருக்கும் இல்லையோ, அதனுடைய பிரவருத்தியில பலவிதம் இருக்கு, நமக்கே தெரியும். ஏன்னா காலத்திலேயே பலவிதமாக அது மாறி மாறி, இந்த காலம் அப்புறம் கோடை காலம், குளிர் காலம் அப்படிலாம் எத்தனையோ வித்தியாசம் இருக்கும் இல்லையா, பகல் இரவு இப்படி பலவிதமான வித்தியாசம் இருக்கு. கலா காஷ்டான்னு ஆரம்பிச்சிருக்காங்க, கலானா ஒரு ஒரு க்ஷணமும் கூட காலத்துல ஒரு ஒரு வித்தியாசம் அப்படின்னு இருக்கு. அதனால பிரவருத்தி பேதம் அப்படிங்கிறது இருக்கு. ஆகையினால திரிகுணம், சுத்த சத்தம், காலம் அப்படின்னு மூணு அச்சேதன திவ்யம், அதுக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் சொரூபம், ஸ்திதி, பிரவருத்தி தனித்தனியா இருக்கு. இன்னும் இதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய பேதங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமும் சேர்த்து மொத்தமாக சுவாதீனம், எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்கு. எம்பெருமானுடைய சுரூபத்துக்கு அதீனம், எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனம். அதே மாதிரி தர்மபூத ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அது இங்க சொல்லல. ஏன்னா தர்மபூத ஞானம் அப்படிங்கிறது ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா, த்ரிவிதம் தானே சொல்றேன், சதுர்விதம் சொல்ல முடியும், அதை விட்டுட்டாருன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல. பத்தர் முக்தர் நித்தியன்னு ஜீவர்களை பத்தி சொன்னாலும் இல்லையோ, சொல்லச்ச அவர் அவர் பத்தர் முக்தர் நித்தியம் மூணு பேருக்கு சேத்தனம் தானே பெயர், சேத்தனம்னா ஞானமுடையவர்னு அர்த்தம். அப்ப அதுல ஞானங்கிறது விஷயம் இருக்கும். அதுலயே எப்ப சேத்தனம் அத்தியாசனம் பிரிச்சுக்கிட்டாலோ, அப்ப சேத்தனம்னாலே ஞானம் உடையவர் தானே அர்த்தம். அப்ப அதுலயே ஞானங்கிறது வந்துட்டு சொல்லியோ, அதனால தனியா சொல்ல வேண்டாம்னு சொல்லல. அதனால மூணு விதம் சொன்னா போதும். அதனால என்ன பண்றாங்க கேட்டா, இந்த மூணு விதங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, இதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு. உதாரணமா நாம இப்ப மூணு விதம் பார்த்தது என்னன்னு கேட்டா, திரிகுணம், சுத்த சத்துவம், காலம் அப்படின்னு மூணு பார்த்தோம். இன்னும் ஒண்ணு தர்மபூத ஞானம் ஒண்ணு சேர்த்துக்கணும். ஆனா அது வந்து சேத்தனத்துக்கு விசேஷமா இருக்கிற அப்படின்னால அது தனியா சொல்லல. இன்னொருத்தர் ஒண்ணு சொன்னார், அப்படி வேண்டாம், திரிகுணம், சுத்த சத்துவம், தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்லிடலாம், காலத்தை தனியா சொல்ல வேண்டாம். ஏன் தனியா சொல்லல அப்படின்னு கேட்டா, காலம் எல்லாத்துக்குமே விசேஷணம், சேத்தனம் அசேத்தனம் எல்லாத்துக்கும் காலம் விசேஷம். ஏன்னா எதுவானாலும் எந்த காலத்துல அப்படின்னு தானே இருக்கு. இப்போ காலத்துக்கு தனியா வேல்யூ கிடையாது, ஒரு காலத்துலன்னா அந்த காலத்துல என்ன அப்படின்னு வச்சுதானே அதுக்கு வேல்யூ. அதனால காலங்கிறது எப்பவுமே விசேஷமாக இருக்கக்கூடியது, அது ஒரு விசேஷமாக தனிப்பட்ட ஒரு வஸ்துவா, அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஒரு காலத்துலன்னா அந்த காலத்துல என்ன அப்படிங்கிறது அதுக்கு முக்கியமான கேள்வி வரும். அந்த காலத்துல அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதனால காலங்கிறது எப்பவுமே விசேஷமாக இருக்கக்கூடியது, அதனால தனியா சொல்ல வேண்டாம், இது எல்லாத்துக்கும் அது விசேஷமாக்கிடலாம். அதனால அச்சேதனம் மூணு விதம் எதுனா, திரிகுலம், சுத்த சத்துவம், தர்மபூத ஞானம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சில பேர் சொல்றார். இன்னும் சில பேர் சுத்த சத்துவம் கூட தனியா சொல்றது இல்லை, திரிகுணம், தர்மபூத ஞானம், காலம் அப்படிங்கிறா, சுத்த சத்துவத்தை தனியா சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா, அது வந்து ஈஸ்வரன்ல சேர்ந்துடும். அதாவது திரிவித சேத்தனா சேத்தனம் இருக்கும், இந்த திரிவித சேத்தனா சேத்தனத்தையும் சுவாதீனமாக வச்சிருக்கிறவன் யாரு, ஈஸ்வரன் இருக்கான்லயோ, அவனுக்கு விசேஷமா இருக்கு. இது ஈஸ்வரன் சொன்னா நித்திய விபூதியோடு கூட இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு ஆறு அப்படினால அவனுக்கு விசேஷமா இருக்கிற அப்படின்னா அதை தனியா சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறான். இப்படி பல அபிப்பிராயம் இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் கிடையாது, இதெல்லாம் விவக்ஷா பேதம் பெயர். நம்ம எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி சொல்லலாம், அது இப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நிர்பந்தங்கள்லாம் கிடையாது. அதனால அந்த ரீதியில சேத்தன அச்சேத்தனங்கள் ஒன்னு மூணு விதமா இருக்கு. அந்த மூணு விதமான ஸ்வரூபம், மூணு விதமான அந்த ஒன்னு ஒண்ணுத்துக்குமே ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவர்த்தி, இது தனித்தனியா இருக்கு. இதனுடைய சொரூபம் அதுக்கு கிடையாது, அதனுடைய சுரூபம் இதுக்கு கிடையாது, இதனுடைய ஸ்திதி வேற, அதனுடைய ஸ்திதி வேற, அப்படி எல்லாம் இருக்கு. இப்படி எத்தனை விசேஷங்கள், அதான் பேதா அப்படிங்கிற, பேதனா விசேஷம் அர்த்தம். இதுல எத்தனை விதமான விசேஷங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே சுவாதீனமாக எம்பெருமான், தனக்கு அதீனமாக எம்பெருமான் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல, சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதா அப்படின்னு சாதிச்சிருக்கு. அப்புறம் வந்து இதான் விஷயம், இதான் வியாக்கியானம். இது வந்து இதுல இன்னும் சில சந்தேகங்கள்லாம் வரும், அதுக்கெல்லாம் வந்து சமாதானம் இப்போ சுவாமி தேசி நீங்க சாதிச்சிருக்க. பலவிதமான சந்தேகங்கள்லாம் வரும். ஒரு சந்தேகம் உதாரணமா ஒரு ரெண்டு மூணு சொல்றேன். ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, பிரவர்த்தின்னு சொன்னாரோ இல்லையோ, நிவர்த்தியை சொல்லலையே, நிவர்த்தின்னு தானே சொல்லணும், ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்திங்கிற மாதிரி நிவர்த்தி அப்படின்னு உண்டோ இல்லையோ,
பிரவிருத்தினா ஒருத்தனை செய்யறான், நிவர்த்தினா ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கும் போது அது செய்ய ஆரம்பிச்சுட்டு அது செய்யாம இருக்கான் அப்படின்னும், செய்ய ஆரம்பிக்க நினைச்சிட்டு செய்யாம இருக்கான் அப்படின்னும் உதாசீனம் பேர் இருக்கு. அப்படி இருந்தா அதுதானே நிவர்த்தி, நிவர்த்தியின் பெயர். இப்ப பிரவிருத்தியை சொல்ற மாதிரி நிவர்த்தியும் சொல்லணும் முடியும். எல்லா வஸ்துக்களும் பிரவர்த்திக்கிறது எம்பெருமானுக்கு அதீனம் சொல்ற மாதிரி, சில வஸ்துக்கள் எல்லாம் பிரவர்த்திக்காமல் நிவர்த்தி பண்றதும் இல்லையா, அதுவும் பகவத் அதீனம் தானே, அதையும் சொல்லணும் முடியும், அதையும் சொல்லல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு சுவாமி தேசிகன் சமாதானம் சாதிக்கிற, நிவர்த்தி அப்படிங்கிறது கூட ஒரு விதத்துல பிரவர்த்தி தான் அப்படின்னு விட்டார். ஏன்னா செய்யாம இருக்கான் அப்படின்னா அதுவும் ஒரு விதத்துல இவனுடைய செயல் தான், செய்ய வேண்டிய சமயத்துல செய்யாம இருக்கான் இல்லையோ, அதுவும் இவனுடைய ஒரு விதத்துல இவனுடைய ஒரு செயலாகத்தான் அதை கணக்காக்க முடியும். இதை வந்து பாவாந்தர அபாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்ல நிவர்த்தினா பிரவர்த்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு விதமான பிரவர்த்தி அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப வந்து நடக்கணும், இவன் அவன் நடக்காம பட்டு நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப நிக்கிறதுங்கிற ஒரு பிரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ரீதியில இருக்க அப்படின்னால இதுவும் பிரவர்த்திலேயே சேருமான அப்படின்னால இதை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் என்ன வரும் கேட்டா, எல்லா வஸ்துக்களுடைய சுரூபமும் எம்பெருமானுடைய சுரூபத்துக்கு அதீனம், சுவாதீனம்னா சுரூபத்துக்கு அதீனம், சங்கல்பத்துக்கு அதீனம் ரெண்டு சொல்றக்க முடியும். எம்பெருமானுடைய சுரூபத்துக்கு அதீனம் அப்படின்னா இது நித்திய வஸ்துக்குள்ள இதை எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா அது கஷ்டம், நித்தியமான வஸ்துக்கள் இருக்கு அதெல்லாம் எப்பவுமே இருக்கு. அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சுரூபத்துக்கு அதீனம்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவுமே இருக்கும், அனாதிகாலமா இருந்துட்டு இருக்கு. உதாரணமாக ஜீவாத்மா அப்படின்னு எடுத்துப்போம், ஜீவாத்மா நித்தியமான வஸ்து, இது எப்பவுமே பிரளய காலத்துல கூட ஜீவாத்மா இருக்கும், அப்புறம் இப்பவும் ஜீவாத்மா இருக்கும், எப்பவுமே ஜீவாத்மாங்கிறது இருக்கும். இது வந்து ஜீவாத்மா ஸ்வரூபம் அப்படிங்கிறது பகவத் அதீனம், எம்பெருமானுக்கு அதீனம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதான் எப்பவுமே இருந்துட்டு இருக்காது அப்படின்னா, எப்பவுமே இருந்தாலும் எப்பவுமே பகவத் அதீனமா இருக்கு, பகவத் ஸ்வரூபத்துக்கு அதீனமா இருக்கு அப்படின்னா எப்படி புரியலையே அப்படின்னு கேட்டா, இதை இப்படி சொன்னா புரியாது சாமி தேசியன், அதை வேற மாதிரி சொல்ற. பகவத் ஸ்வரூபத்துக்கு அதீனமா இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவத் ஸ்வரூபம் இல்லாட்டா அது இருக்காது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பிரசங்கம்னு பேர். ஏன்னா பகவத் ஸ்வரூபம் இல்லாட்டா இது இருக்காது அப்படிங்கிறது, அப்ப எப்பாவது பகவத் ஸ்வரூபம் இல்லாத போயிடுதா, அப்ப இதுவும் இல்லாத போயிடுதா அப்படின்னு அப்படி கிடையாது. ஏன்னா பகவத் ஸ்வரூபமும் எப்பவுமே இருக்கும், இதுவும் எப்பவுமே இருக்கும். அதனால ஆனா இது ஒரு பிரசங்கமா நம்ம பண்ணலாம், பகவத் ஸ்வரூபம் இல்லாட்டா இது இருந்திருக்காது அப்படின்னு. அந்த மாதிரி நான் இல்லாட்டா உனக்கு ஒன்றும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாள், அவன் இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்டான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், லோகத்துல ஒருத்தர் கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து சொல்றேன் நான் இல்லாட்டா உனக்கு இது நடந்திருக்காது அப்படின்னா, அதான் நீ தான் இருக்கியே, நீ தான் நடத்தி கொடுத்துட்டியே, காரியம் தான் முடிஞ்சு வச்சே, அப்புறம் ஏன் சொல்றேன் கேட்டா, அதுக்குதான் பிரசங்கம்னு பேர், தர்க்கம் அப்படின்னு சொல்லுவான். நான் இல்லாட்டால் இது நடந்திருக்காது, நான் இருக்கவே நடந்தது அப்படின்னு. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறது இல்லாட்டா இந்த ஜீவஸ்வரூபமும் இருக்காது, ஆனா பகவத் ஸ்வரூபமும் இருக்கு ஜீவஸ்வரூபமும் இருக்கு, ரெண்டும் அனாதியா இருக்கு. அதனால ஒரு பிரசங்க ரூபத்தில் தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது தவிர பகவத் ஸ்வரூபத்துக்கு அதீனங்கிறது வேற ரூபத்தில், ஏன்னா ரெண்டுமே நித்தியமா இருக்கு அப்படின்னால இது வேற ரீதியில புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் வரும், எம்பெருமானுடைய இச்சைக்கு அதீனமா இருக்கு, சங்கல்பத்துக்கு அதீனமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸ்வரூபத்துக்கு அதீனம், சங்கல்பத்துக்கும் அதீனம் சொல்றோம். எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனம் நித்திய வஸ்து எப்படி சொல்லலாம்? ஏன்னா நித்திய வஸ்துக்கள் நித்தியமாவே இருக்கு. எம்பெருமாண்டிய சங்கல்பத்துக்கு அதீனா அப்ப எம்பெருமாண்டிய சங்கல்பம் இருந்தாதான் இருக்கும், இல்லட்டா இருக்காது அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்படி வச்சு சங்கல்பத்துக்கு அதீனம்னு எப்படி சொல்ல முடியும்? இத எப்பவுமே இருக்கிற வஸ்துவ, அதாவது சங்கல்பத்துக்கு அதீனா என்ன அர்த்தம் கேட்டா, சங்கல்பிச்சாதான் வரும், இல்லாட்டா வராது அப்படின்னு அர்த்தம். பகவத் சங்கல்பம் இருந்தாதான் நடக்கும், இல்லாட்டா நடக்கவே நடக்காது அப்படின்னு இருந்தா அது சங்கல்பத்துக்கு அதீனம், எல்லாம் அவருடைய சங்கல்பத்துக்கு அதீனம் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா நித்திய வஸ்துவ அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எப்பவுமே இருக்கக்கூடிய வஸ்து, அது போய் எப்படி பகவானுடைய சங்கல்பத்துக்கு அதீனம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சொல்றார் சுவாமி தேசிகன், நித்திய வஸ்துவ சங்கல்பத்துக்கு அதீனம் சொல்றது எப்படிங்கறத நம்ம பூர்வார்களே அருளி செய்திருக்கா. நித்தியம் பிரியாக தவத்து கேச்சன தேகி நித்தியாக அப்படின்னு, அதாவது என்ன கேட்டா, நித்தியர்கள் நித்திய சங்கல்பாதீனர்கள், அனித்தியங்கள் அனித்தேச்சாதீனங்கள், நித்தியங்கள் நித்தேச்சா சித்தங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கா, அனித்தியங்கள் அனித்தேச்ச உற்பன்னங்கள் அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, எம்பெருமானுக்கு நித்தியமாவே ஒரு சங்கல்பம் இருக்கு, இவா விஷயத்துல
இப்படியே இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் இருக்கு. அதாவது எப்ப சங்கல்பம் இருக்கோ அப்ப அந்த வஸ்து இருக்கும் அப்படின்னு தானே பார்க்கணும். சங்கல்ப அதீனம்னா என்ன, இவெல்லாம் எப்பவுமே இருக்கணும்னே சங்கல்பம் எம்பெருமானுக்கு. அதனால அதெல்லாம் நித்தியமாவே இருந்துருக்கு. அதனால நித்தியங்கள், நித்திய சங்கல்பம், நித்தியச்சா சித்தங்கள் அப்படின்னு சொல்ற இது வந்து ஆழ்வான்லாம் சாதிச்சிருக்க, ஸ்லோகத்தெல்லாம் சாதிச்சிருக்க. அதனால நித்தியங்கள், நித்தியச்சா சித்தங்கள் அப்படின்னு சொன்னபடினால இச்சாத ஏவ தவ பத விஸ்வபதார்த்த சத்தா நித்தியம் பிரியாக தவ துகேசன தேகி நித்யாக அப்படின்னு இங்கேயும் இந்த விஷயம் எடுத்துக்கணும். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, நித்தியமான பதார்த்தங்கள்லாம் பகவதிச்சா தீனம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா, பகவதிச்சா இல்லாட்டா இருக்காது அப்படிங்கிற அர்த்தம் தான் வச்சுக்க முடியும், வேற அர்த்தம் வச்சுக்க முடியாது. இங்கேயும் பிரசங்கம் தான் வச்சுக்கணும். பகவதிச்சை இருந்தா அது இருக்கும், இல்லாட்டா இருக்காது. இல்லாட்டா இருக்காங்கிறதுக்கு பிரசங்கம் தான், ஏன்னா பகவதிச்சை எப்பவுமே இருக்கு. அதனால தீனமா அதுவும் இருந்துட்டு இருக்கு. அனாதியாகவே பகவதிச்சை இருக்கு, அனாதியாகவே அந்த பகவதிச்சைக்கு அதீனமா இருக்கு. அப்படி பகவத் சங்கல்பம் ஒன்று இல்லாட்டா இதெல்லாம் இருக்க முடியாது, சங்கல்பம் இருக்கவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பிரசங்க ரூபத்துல தான் இதையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை எடுத்தே தேசியம் வந்து வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். இங்க இந்த மாதிரியாக பகவானுக்கு அதீனம் மொத்தமும். இப்ப இங்க சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம் சொல்லச்ச, எம்பெருமானுக்கு ஸ்வரூபத்துல இதெல்லாம் அதீனம் அப்படின்னு சொல்றபடினாலே அப்போ வந்து தாரியத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கிறது, சங்கல்பத்துக்கு அதீனங்கிறதுனால நியாமியத்துவம் கிடைக்கிறது. அது மாதிரி மூணாவது சேஷத்துவம்னு ஒண்ணு இருக்கு, இதுவும் கிடைக்கணும். அது ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டா, இந்த சுவாதீனமா இருக்குன்னு சொல்லப்படினாலே சேஷத்துவம் கிடைக்கிறது. இப்போ உதாரணமாக எல்லா வஸ்துவனுடைய பிரவிற்த்தியும் சுவாதீனமா பகவான் வச்சுருக்கான் அப்படின்னா அப்ப இவனுக்காக தானே வச்சுருக்கான் அர்த்தம். சேஷம்னா இவன் பொருட்டு, தன் பொருட்டு எம்பெருமான் வச்சுருக்கான் அப்படின்னா தனக்காக வச்சிருக்கான். அப்பதானே அவன் தனக்காக எது வேணா அதை செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் வருது. இவன் எதை வேணா அதை செய்யலாம் அப்படின்னா அப்ப இவனுடைய இஷ்டம், இவன் இவனுக்காக வச்சிருக்கான் அப்படின்னு தான் அர்த்தமாகும். அதனால அந்த சேஷத்துங்கிறது அர்த்த சித்தமாக ஆயிடும். இப்படிப்பட்ட இத்தனை அர்த்தங்களை சொல்லக்கூடிய இந்த சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன சுரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதாங்கிற ஒரு வாக்கியம், இதுல இன்னும் சுருக்கமா பார்த்தோம்னா பிற மதங்கள் எல்லாத்தையும் கண்டிச்சுடும். ஏன்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஒன்னு சொல்றான், அதெல்லாம் வந்து சேத்தனா சேத்தனம் வித்தியாசமே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அது மாதிரி தர்ம தர்மி பேதம் அப்படிங்கிறதே கிடையாது, அதுக்கப்புறம் ஜீவன் ஈஸ்வரன் பேதம் கிடையாது, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையோ பல மதங்கள். அது எல்லாம் இதுல அடிபட்டு போயிடும். ஏன்னா மூணு பேர் இருக்கா, சேத்தனம் அசேத்தனம் ஈஸ்வரன் அப்படின்னு மூணு பேர் இருக்கா. இதுல சேத்தனத்தையும் அசேத்தனத்தையும் ஆள்பவன் ஈஸ்வரன். அப்புறம் ஈஸ்வரன் சேத்தனம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஈஸ்வரன் சேத்தனம் தான் இருந்தா கூட ஆள்பவன்கிற ரீதியில அவனை பிரிச்சு சொல்றது. சேத்தனா ஞானமுடையவன் அர்த்தம், ஈஸ்வரனும் ஞானமுடையவன். இந்த கூட ஞானமுடைய இந்த ஜீவனையும் ஆள்பவன் அப்படிங்கிற ரீதியில ஈஸ்வரனை தனியா பிரிச்சு சொல்லணும் அப்படின்னு பிரிச்சு காமிக்கிற. அப்ப ஜீவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா அப்படின்னும், அந்த ஜீவர்களுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னும், அவர்களுக்கு பிரவிற்த்தி இருக்கு அப்படின்னும், இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு. இதுல ஒன்னொன்னு எத்தனையோ மதங்கள் இருந்தா கூட நம்ம மதத்துல அழகாக சொல்லும்படியான ஒரு வார்த்தை. இதுல நம்ம மத சித்தாந்தம் மொத்தமே கொட்டி கிடக்கிறது அப்படின்னு வேணா சொன்னா, சூக்ஷமா பார்த்தா எல்லாம் கொட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்றேன். அப்படியாக சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம், அதுக்கு அடுத்தது கிளேச கர்மா தியசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம் அப்படின்னு, தோஷம் எதுவுமே இல்லாதவன் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். தோஷத்துக்கு உதாரணமா ரெண்டு சொல்லியிருக்கார், கிளேச கர்மா முதலான தோஷங்கள்லாம் இல்லாதவன். அதாவது கிளேச கர்ம விபாகாசேகி அபராமிருஷ்டா புருஷ விசேஷா ஈஸ்வரஹான்னு யோக சூத்திரம், பதஞ்சலி மகர்ஷி பண்ண யோக சூத்திரம் சொல்லியும் அந்த சூத்திரத்துல இந்த விஷயம் இருக்கு. ஈஸ்வரனை பத்தி சொன்னச்சேன். அதுல ஈஸ்வரனுக்கு கிளேசம் கர்ம விபாகம் ஆசயம் அப்படின்னு நாலு தோஷம் கிடையாதுன்னு சொல்லிருக்க. அததான் இங்க எடுத்து சொல்லிருக்க, கிளேச கர்ம முதலான தோஷங்கள்லாம் கிடையாது அப்படின்னு. கிளேசம்னா என்ன அப்படின்னா, கிளேசத்தை அஞ்சா பிரிச்சிருக்கா, பஞ்ச கிளேசாக பெயர் அவித்யா அஸ்மிதா ராகா துவேஷா அபினிவேஷா அப்படின்னு. அவித்யா தான் நமக்கு தெரியும் அஜ்ஞானம், அஸ்மிதான அகம்பாவம், ராகான ஆசை, துவேஷான கோபம், அபினிவேஷா அப்படின்னா ஒரு இடத்துல அதிகமான ஒரு அபினிவேஷம் ஊற்றம். இதெல்லாம் பஞ்ச கிளேசங்களாம். இந்த பஞ்ச கிளேசம் ஈஸ்வனுக்கு கிடையாது, அவனுக்கு அவித்யா கிடையாது. அது மாதிரி ராகம் துவேஷம் அதெல்லாம் கர்மாதீனமா வரக்கூடிய ராகம் துவேஷம் முதலானதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால கிளேசம் கிடையாது கிளேச. அடுத்து ரெண்டாவது கர்மா,
அஞ்சு சொல்லிருக்க கிளேச கர்ம விபாக ஆசைய நாலு சொல்லிருக்க நாலு கிடையாது கர்மா தான் புண்ணிய பாப ரூப கர்மா நமக்கு தெரியும் அது பகவானுக்கு கிடையாது அப்புறம் விபாகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு விபாகனா கர்மத்தினுடைய பலன் அதாவது போகங்கள் கர்மத்தினுடைய பலனா வரக்கூடிய ஆயுஷு போகம் இதெல்லாம் விபாகம்னு பேர் புனர்ஜென்மா அதெல்லாம் இருக்கும் இல்லையா மறுபிறப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம் ஈஸ்வரனுக்கு அப்புறம் ஆசையா அப்படின்னு ஒண்ணு ஆசைன்னா என்ன அப்படின்னு கேட்டானா சம்ஸ்காரங்கள் அதாவது நமக்கு புண்ணியபாபத்தினுடைய பலனாக வரக்கூடிய பலன்கள்லாம் வந்தப்புறம் அந்த அனுபவத்தினாலே வரக்கூடிய சம்ஸ்காரங்கள் முதலானது உதாரணமா புண்ணியபாபத்தை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க அதுவே தொடர்ந்து மறுபடியும் புண்ணியபாபங்கள்லாம் மறுபடி பண்ணும் அனுபவத்தினாலே வந்து பலன் வருவரை இருக்கக்கூடிய சில சம்ஸ்காரங்கள் தோஷமான சம்ஸ்காரங்கள் அப்படின்னு அர்த்தம் இதுல கர்ம சம்ஸ்காரம் அது மாத்திரம் இல்லாமல் அனுபவத்தினாலே வரக்கூடிய சம்ஸ்காரம் துக்கத்தை எல்லாம் அனுபவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு நினைவு அப்படின்னு இருக்க முடியும் துக்கத்தை அனுபவிச்சாலோ சுக்கத்தை அனுபவிச்சாலோ அந்த ஒரு நினைவு அது மாத்திரம் இல்லாமல் புண்ணிய பாபத்துக்கு அதனுடைய பலன் வர வரைக்கும் வரக்கூடிய சம்ஸ்காரம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எதுவுமே பகவான் கிட்ட கிடையாது அதனால கிளேச கர்மாதி அசேஷ தோஷம் அசம்ஸ்பிருஷ்டம் இந்த தோஷங்கள்லாம் தொடவே தொடலன்ட்டு கிட்டே வரல அசேஷான மொத்தமும் இதுல கொஞ்சம் இதோ கொஞ்சம் போச்சு கொஞ்சம் இருக்கு சில தோஷங்கள்லாம் போச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஒரு தோஷமும் கிடையாது இதெல்லாம் அசம்ஸ்பிருஷ்ட நான் தொடாதவன்கிறபடினால ஹேய பிரத்யனீகத்துவம் அப்படிங்கிறது தெரிகிறது அதாவது தோஷம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை தோஷத்துக்கு எதிர்த்தட்டாங்க தோஷம் வர முடியாது இவன் கிட்ட என்ன ஆனாலுமே வர முடியாது தோஷம் இல்லைன்னா இப்ப இல்லை இன்னொரு சமயம் வரலாமா அப்படிங்கிற கேள்வி என்ன வரும் அதெல்லாம் கிடையாது என்னைக்குமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட போறாது என்னைக்குமே தோஷம் தாமரை இலையில தண்ணி ஒட்டாதுங்கிற மாதிரி எம்பெருமானிடம் இந்த தோஷங்கள்லாம் என்னைக்குமே ஒட்ட முடியாது ஒட்ட முடியாத அளவு தோஷம் இல்லாதவன் தோஷத்துக்கு எதிர்த்தட்டானோ இதை ஹேய பிரத்யனீகன் என்பதாக சொல்வார்கள் பரப்பரானாம் சகலானயத்ர கிளேசாதய சந்தி பராவரேசே அப்படின்னு ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல இந்த எம்பெருமான கிளேசம் முதலானதெல்லாம் கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கேன் அதை வச்சுட்டு இந்த வரியை இங்கே எம்பெருமானார் சாதிக்கிறார் இப்படியாக இந்த ரெண்டு பார்த்தோம் இனிமே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் முன்னாடியே நம்ம பார்த்த விஷயம்தான் திருப்பி மறுபடியும் நம்ம அழகாக பார்க்கணும் ஏன்னா திருப்பி அனுபவிக்கணும் அப்படிங்கிறப்படினால அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் வைதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ